Hello friends, welcome to KMSK Channel. In this channel, we will see how to do this. This is an easy recipe that we will be able to do very இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இளநீர் தான் மெயின் இன்கிரிடியன்ட் ரெண்டு இளநீர் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் மொத்தமாகவே இந்த 5 இன்கிரிடியன்ட் வச்சு இந்த ரெசிபியை சுவையாக செஞ்சிடலாம் டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி இது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் கிடைக்கிற அந்த அல்வா கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 இளநீர் எடுத்திருக்கேன் இந்த 2த்துலேருந்துமே நம்ம தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம்னா அந்த இளநீரில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த தண்ணியில் இருக்கும் அதனால நம்மளுக்கு பியூர் வாட்டர் வேணுன்றதுனால நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளார் எதுக்கு இது கூட ஆட் பண்ணுறோம்னா இந்த தண்ணியை வந்து இது ஒன்று கொஞ்சம் திக்கன் பண்ணும் அதனால நான் ஒரு 3 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன் இந்த இளநீர் தண்ணியை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இது கூட ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னே இது கூட நான் கொஞ்சம் கேஷ்யூஸை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேஷ்யூஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா மாறினோன்னே இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கோகோனட் வாட்டர் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது லைட்டாக கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திக் ஆகிட்டோன்னே இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 2 ஏலக்காயோட விதையை மட்டும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ரெட்டு தான் ஆட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி என்ன கலர் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நம்ம கலந்து விடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது நீங்கள் கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப் சர்க்கரை அதாவது 200 கிராம் சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆகுது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸ் கிடச்சிரும் ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக அல்வா நமக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ இது கூட நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் நம்ம அந்த கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ண கீயவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம்
பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ். இப்போ இதை நம்ம வந்து ஒரு லோஃப் மோல்டுக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி எந்த ட்ரே இருந்தாலுமே நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லோஃப் மோல்டை வந்து கொஞ்சம் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அவசியம் இல்லை, இருந்தாலும் வேணும்னா நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்வா நம்ம பண்ணும்போது க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு, நல்லாவே செட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இதை டேப் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண வேணாம். பாருங்கள் இப்படி நம்ம ஜஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணாலே இது விழுந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் கட் பண்ணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே அந்த திருநெல்வேலி அல்வா கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.